மக்கள் தலகம் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய முதல் மனைவி சதானந்தவதியை பற்றி பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. எம்ஜிஆர் தன் மனைவி சதானந்தவதி மீது அதீத பாசம் வைத்திருந்தார். தன் மனைவியை மட்டுமல்லாது அவரின் உறவினர்களை எல்லாம் அரவணைத்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார் எம்ஜிஆர். ஆனால் சதானந்தவதியை டிபி எனப்படும் காசநோய் தாக்கியது. அந்த காலத்தில் காசநோயை குணப்படுத்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் எம்ஜிஆர் அப்போதிருந்த உயர்ரக மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார். காசநோயால் சதானந்தவதியின் விழா எலும்புகள் அரித்துவிட்டதால் அதற்கு பதில் வெள்ளியிலான எலும்புகளை பொருத்தினார்கள். அப்படி இருந்தாலும் அவர் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அதை அறிந்த அவர் எம்ஜிஆரை அருகில் அழைத்து, என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நான் இறப்பது உறுதி. நான் சாவதற்கு முன் என்னிடத்தில் ஒருத்தியை உட்கார வைத்துவிட்டு போக விரும்புகிறேன். என் கண் முன்னாடியே நீங்கள் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும் என்று கூற, அதற்கு உடன்படாத எம்ஜிஆர் மிகுந்த சோகத்துடன் தன் வாழ்நாளை கடத்தி வந்துள்ளார். அப்போது எம்ஜிஆர் மோகினி என்ற படத்தில் தன்னுடன் நடித்த வி என் ஜானகியுடன் தன் சோகத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஒருநாள் ஜானகி, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் மனைவியின் கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்ல, அன்று முதல் எம்ஜிஆருக்கு ஜானகி மீது அன்பும் காதலும் அதிகமானது. அடுத்து இருவரும் மருத நாட்டு இளவரசியில் இணைந்து நடித்தனர். அப்பொழுது எம்ஜிஆர் ஜானகியை மனைவி சதானந்தவதிக்கு அறிமுகப்படுத்தினார். அவரை பார்த்த சதானந்தவதி, என் கணவனுக்கு பொருத்தமானவளாக நீ இருக்கிறாய். அவர் தன் தாய் மீதும் என் மீதும் மிகுந்த அன்பு வைத்திருந்தார். நீங்கள் என் இடத்தில் இருந்து அவருக்கு துணையாக கடைசி வரை இருக்க வேண்டும். என் மரணம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். இப்போதே நீங்கள் திருமணம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் என்று கூற, அவரின் கண்முன்னே இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது. அதன்பின் ஒரு சில நாட்களில் சதானந்தவதி அம்மாள் மரணமடைந்துவிட, அவரை நம்பி வந்த சதானந்தவதியின் குடும்பத்திற்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் வசித்த வீட்டையும் சதானந்தவதிக்காக எம்ஜிஆர் வாங்கிய சொத்துக்களையும் அவர்களின் குடும்பத்திற்கே கொடுத்து விட்டாராம் எம்ஜிஆர். மேலும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.